மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பனேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் பார்க்கும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். தேவ கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். வேதத்தை நேசிக்கிற வேத பிரியர்களே, தேவனுடைய தாசர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாகிற சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் இந்த வாக்கியங்களை நாம் கடைபிடிப்பதன் மூலமாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானம், நம்முடைய செய்தி எதை பற்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களாய் பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தவிர்க்க முடியாத சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்வோம். வேதாகமத்தின் துணை கொண்டு, வேத வசனங்களை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை இந்த செய்தியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, சங்கீத புஸ்தகத்துல 139 சங்கீதத்துல நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதக்காரன் ஏறக்குறைய 1-16 வசனங்களிலே, தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு நீங்காமல் விலகாமல் இருப்பதை பற்றி அவர் தான் சுயமாய் உணர்ந்ததை வெளிப்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நாம் அதுல பார்க்கும் பொழுது, 1 நாம் 5 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளிலெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். பிரியமானவர்களே, முதலாவது இந்த செய்தியில நான் உங்களிடத்திலே பேச விரும்புவது இதுதான், நாம் நம்மை படைத்த தேவனை தவிர்த்து விட்டு இந்த உலகத்துல வாழ முடியாது. இல்லனா இன்னொரு வார்த்தையில சொன்னா, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு நாம் அவருடைய பிரசன்னம் இல்லாமல், அவருடைய உறவு நம்மோடு இல்லாமல், அவருடைய செயல்கள் நம் வாழ்விலே இடைப்படாமல் நாம் வாழ்ந்து விட முடியாது. கடவுளே எனக்கு வேண்டாம், கடவுள் எனக்கு இல்லை, கடவுள் எனக்கு பிடிக்காது, தேவன்னா யாரு அப்படின்னு கேட்கிறவனிடத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வேதாகமத்து தெய்வமாகிய கடவுள் நிச்சயமாய் கிரியை செய்கிறார், செயல்படுகிறார். அவன் நன்மை செய்யும் பொழுது பலனளிக்கிறார், தீமை செய்யும் பொழுது தண்டிக்கிறவராக இருக்கிறார். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்வதை நாம இதன் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம நடந்தாலும் சரி, உட்கார்ந்திருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, பாதாளத்துல போய், அதில் நீங்க 16 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா, பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் சரி, வானத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டாலும் சரி, சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள்ல போய் நாம் தங்கினாலும் சரி, தேவனுடைய கரம் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும், அல்லது அவருடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்னென்ன செய்கிறோமோ அதற்கு தக்க பலனையும் தண்டனையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சோ, முதலாவது தேவனை தவிர்த்து விட்டு இந்த சர்வ லோகத்தையும் படைத்த வேதாமத்து கடவுளை தவிர்த்து விட்டு, அவரிடத்திலிருந்து தப்பித்து விட்டு நாம் வாழ முடியாது என்பதை இந்த நாளிலே நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறவராக இருக்கிறார். ஏன் அவரை தவிர்த்துட்டு நான் வாழ முடியாது? பிகாஸ் இஸ் எவ்ரிவேர், ஹீஸ் ஆம்னி பிரசன்ட். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அதனால அவரை தவிர்த்து விட்டு, அவரிடத்திலிருந்து தப்பித்து விட்டு நான் வாழ முடியாது என்பதை மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் இந்த சங்கீத புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய காரியங்களை சொல்லுகிறார். 139 சங்கீதத்துல 12 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க.
உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இருட்டுக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிறேன், கடவுளை என்ன பார்க்க முடியாது. நோவே, மனுஷனுக்கு தான் இருட்டு வெளிச்சம்ன்றது வித்தியாசம். நம்மை படைத்த கடவுளுக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. 15வது வசனம், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. 16வது வசனம், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நாம் கருவா இருக்கும் போதே கடவுள் நம்மை பார்த்து விட்டார். நாம் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி, நாம் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி, தேவன், சர்வலோகத்தின் தேவன், இந்த வேதாகமத்தின் கடவுள் நம்மை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். நாம் அவருடைய விருப்பத்தின்படி செய்யும் பொழுது பலன் அளிக்கிறார். அவர் விரும்பாததை, அவர் வெறுக்கிறதை நாம் செய்யும் பொழுது நாம் அவராலே சிச்சிக்கப்படுகிறோம், தண்டிக்கப்படுகிறோம். 23:24 அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவரா இருக்கிறார். ஆனால் அவர் தவிர்த்துட்டு நாம நம்முடைய வாழ்க்கையில் வாழ முடியாது. எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாராவது அவருக்கு மறைவாக ஒளிஞ்சுக்கிட்டு வாழ முடியுமா அப்படின்றது யோசித்து பாருங்க. ட்ரை பண்ணிருக்காங்க வேதாமத்துல நிறைய பேர். யோனாலாம் தேவனுக்கு மறைவா நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு ஒரு ஆமணக்கு செடிக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஆனால் அவருடைய எண்ணம் அப்படி, நான் கடவுளுக்கு மறைவா அவர் பார்க்காத மாதிரி மறைஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமணக்கு செடி இல்ல, வெயில் அடிச்சிச்சு சொல்லியிருந்து தேவன் அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ தேவனுக்கு மறைவாக நாம் என்னமுமே செய்ய முடியாது, எங்கேயும் போய் ஒளிந்து கொள்ளவுமே முடியாது. ஸோ இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ நம்முடைய வாழ்க்கை அவர் விரும்புகிறபடி இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் சொல்லுகிறபடி அவருடைய வசனங்களின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால், நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பதனாலே நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு அவர் விரும்புகிற வண்ணமாக அது மாறுகிறது, அது மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும்படியாக நம்முடைய வாழ்வை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர் எல்லா இடத்திலையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். யோபுடைய புஸ்தகம் 34:21 இவ்வாறாக சொல்கிறது, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார், நம்முடைய செயல்களை எல்லாம் கவனித்து பார்க்கிறார் நம் தேவன். நம்முடைய கர்த்தர் நாம் என்ன செய்கிறோம் அது அவருடைய பிள்ளைங்க எப்படிப்பட்ட காரியங்கள்ல போய் சிக்கிக்கிறாங்களா, அவங்க செய்யறது சரியா இருக்கா தப்பா இருக்கா, அவங்க வசனத்தின்படி செய்யறாங்களா வசனத்துக்கு விரோதமா செய்யறாங்களா, அவங்க தன்னை வேதனைப்படுத்துகிறார்களா தன்னை மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார்களா என்று எல்லாவற்றையும் அவர் உற்று பார்க்கிறார். தான் இங்க பார்க்கிறோம், அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை படைத்த தேவன் நாம் நடக்கக்கூடிய வழிகளை நோக்கி இருக்கிறது. இன்னும் நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய எண்ணங்கள் என்ன என்பதை அறிந்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம், நான் மனசுக்குள்ள நினைச்சேன், எதிரில் இருக்க ஆளுக்கு தெரியாது, நான் உள்ளுக்குள்ள அவனை வெறுக்கிறேன் ஆனா சிரிக்கிறேன், அவங்க வந்து நான் அவங்கள நான் நேசிக்கிறேன் நினைச்சுக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். அது கர்த்தர்கிட்ட அது செல்லுபடியாக, கர்த்தரிடத்திலே நாம் அவருக்கு முன்பாக என்ன நினைக்கிறோமோ, மனிதர்களுக்கு விரோதமாக நாம் என்ன நினைக்கிறோமோ எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், அதை அவர் கவனித்து கேட்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு மறைவான வார்த்தை கிடையாது, தேவனுக்கு மறைவான சிந்தனை கிடையாது, தேவனுக்கு மறைவான செயல்கள் கிடையாது. அப்ப நாம அவரால் கவனிக்கப்படுகிறோம், அவரிடத்திலிருந்து தப்பித்து அவரை தவிர்த்து விட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எரேமியா 16:17, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதும் இல்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. பாத்தீங்களா, நாம் செய்கிற ஒவ்வொரு தீமையான செயல்களும் தேவனிடத்திலிருந்து அது மறைவது இல்லை. நம்ம எவ்வளவோ ரகசியமாய் திட்டங்களை தீட்டி என்ன செஞ்சாலும் சரி, நம்மை படைத்த தெய்வத்திற்கு விரோதமா அல்லது அவருடைய கண்களுக்கு மறைவாக எதையும் நாம் செய்து விட முடியாது. அதனாலதான் நாம நம்முடைய செயல்களை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமானவர்களை செய்கிறோமான்றதை நாம யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களை, எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக
நிர்வாணமாயும் இருக்கிறது, வெளியரங்கமாயும் இருக்கிறது. We can't hide anything from our creator. நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் மறைக்க முடியாது. அதை நாம் மறந்துவிட வேண்டாம். தேவனுடைய பிரசன்னம் வழி நடத்துதல் அவருக்கு பயந்தவர்களோடு அவரை திருப்திப்படுத்துகிற அவருடைய விருப்பத்திற்கு ஏற்று நடக்கிறவர்களோடு எப்பொழுது இருக்கிறது. ஆனா எல்லா மனுஷர் மீதும் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குதுன்னு வசனத்துல பார்த்தோம். அவங்க நல்லது செய்யறாங்களா தீமை செய்யறாங்களா, நல்லது செய்யறவங்களுக்கு அதற்கேற்ற பலன் கொடுக்க முடியாது, தீமை செய்யறவங்களுக்கு அதற்கேற்ற பலன் கொடுக்க முடியாது. இப்படி எல்லார் மனிதர் மீதும் தேவனுடைய கண்கள் இருக்கிறது, பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. ஆனா அவருடைய பிரசன்னம் வழி நடத்தும்படியாக பாதுகாக்கும்படியாக அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய விருப்பத்தின்படி வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் இடத்துல இருக்கிறது. அதை நாம மறந்துவிட வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கேட்ட செய்தி இதுதான், நாம் தேவனை தவிர்த்து விட்டு கடவுளிடத்திலிருந்து தப்பித்து விட்டு நம்முடைய வாழ்க்கை வாழ முடியாது. நாம் அவர் வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார், நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறார், நம் செய்கைகளை எல்லாம் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரர் 139 சங்கீதத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவோம். அவருக்கு முன்பாக அது ஒரு வெளிச்சமாக ஒரு கண்ணாடியை போல நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு மறைத்து அவரிடத்திலிருந்து ஒழித்து நாம் எவைகளையும் செய்துவிட முடியாது. அப்படி செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து முதலாவது நாம் வெளிவர வேண்டும். தேவனிடத்திலிருந்து பலன் பெறும்படியாக நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெற வேண்டும். வேத புஸ்தகம் அதற்கு நமக்கு அருமையான ஒரு வழியை கட்டளையிட்டு இருக்கிறது. நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்று நாம் திருமுழுக்கு பெற்று நம்முடைய பாவங்கள் போக கழுவப்பட முடியும் என்று வேத புஸ்தகம் சொல்கிறது. அதை நாம மறந்துவிட வேண்டாம். அப்படி பாவ மன்னிப்பு பெறாதவங்க இன்றே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு கடவுளுடைய பிள்ளைகளாகும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் திருமுழுக்களே உங்களை கீழ்ப்படுத்தும்படியாக அன்போடு கூட விண்ணப்பிக்கிறோம். அதற்கான வழியை எங்களிடத்திலே நீங்கள் எழுதி கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளில் எம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தினீர். உடைய வார்த்தைகளின்படி நடக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். உடைய பிரசன்னம், உம்முடைய கண்களுடைய நோக்கம் எங்கள் மீது எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்மை தவிர்த்து விட்டு உம்மிடத்திலிருந்து தப்பித்து விட்டு நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகையினால் எம்முடைய வசனங்களின்படி நடந்து உம்மை மகிழ்ச்சி படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. அன்பினாண்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி: இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 6250016.
Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.